பார்த்திபன் சார்னாலே ஒரு இன்னோவேட்டிவா இருக்கும் படம். இதுலயும் அப்படி ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி கொண்டு போய் வேற மாதிரி கொண்டு போயிருக்காரு. நைஸ் மூவி. ஆமா கண்டிப்பா. இல்ல அவரு பசங்களை வச்சு ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு, நிறைய படம். சின்ன பிள்ளைங்கன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இது பெரிய பிள்ளைங்க டீன்ஸை வச்சு எடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். இது டீன்ஸ், டீனேஜ் பசங்க, அந்த 12 வயசுலேருந்து ஆரம்பிக்கிற அந்த 12, 13, 14 அதுதான் டீன்ஸு. அவங்க வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறத கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் இது இந்த பிக்சரோட ஃபஸ்ட்டு ஆஃபில் வருது. அவங்களா ஒரு முடிவு எடுத்து பண்ணுறாங்க. அது எங்கே போய் முடியுதுன்ற மாதிரி இது சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு படம், மூவி. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, லவ் இருக்குது, ஹாரர் இருக்குது, எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். அதான் சார், ஹாரரும் இருக்குது, ஹாரரும் இருக்குது, சஸ்பென்ஸும் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. நல்லா இருந்தது. இட் வாஸ் அ வெரி குட் மூவி. லைக் என்ன நடக்கும் என்ன நடக்கும் சொல்லிட்டு ஒரு பதட்டம் இருந்தது. அதெல்லாம் ஒரு நல்ல ஃபீலாக இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா கிட்ஸ் வந்து, ஆமாம் ஆமாம், ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க, சாக்ரிஃபைஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா பாண்டாக வந்து எப்படி லைஃப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு காமிச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு பார்த்துக்கோ சார். ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணுறது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர். நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க பசங்க எல்லாம். நல்லா ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் பசங்க எப்படி இருப்பாங்க லைஃப்பில் சொல்லிட்டு. ஆ இருந்தது, நல்லா இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பிஜிஎம் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆ ஆமாம், அதெல்லாம் நல்லா புரிஞ்சுது. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க சயின்ஸ் எல்லாம் பற்றி. ரொம்ப நல்லா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஈவன் லைக் ஸ்மால் போர்ஷனாக இருந்தால் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் சார். பார்த்திபன் சாருக்கு ஒரு நல்ல ஹேட்ஸ் ஆஃப், பிகாஸ் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் வி ஆர் சீயிங் அ மூவி ஃபார் கிட்ஸ். ஸோ போல்டாக ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு. நல்ல மெசேஜ் இருக்குது. ஐ திங்க் எவ்ரி சைல்டு போய் பார்த்தா ஒரு நல்ல என்டர்டெய்னர். சாங்ஸ் நல்லாயிருக்கு, மூவி ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கு. இட்ஸ் நியூ திங் ஃப்ரம் த என்டையர் ரொட்டீன். ஸோ எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய படம் சார். அண்ட் பிள்ளைங்களுக்கும், பிள்ளைங்களை வந்து எப்படி பேரண்ட்ஸ் ஹவு தே ஆர் கோயிங் டு டேக் தேம், அவங்கள வந்து எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் இருக்குது. நைஸ், இட் இஸ், இட்ஸ் அ குட் என்டர்டெய்னர். படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். இல்லை அதான் கிட்ஸு பார்க்குற மூவின்றதால தான் வந்தோம் நாங்கள். அதுக்கேற்ற மாதிரி எல்லா இதுவும் இருக்குது. ஸ்டோரி நல்லாயிருக்கு. ப்ளஸ் போர் அடிக்காமல் படம் எப்போ முடியும் அந்த மாதிரி இல்லாமல் படம் முடிஞ்சதே தெரியல, போனதே தெரியல டைம். நல்ல மெசேஜும் இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். மியூசிக் நல்லாயிருக்கு சார், சாங்ஸ் நல்லாயிருக்கு. தேங்க்யூ. ஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரான், ரொம்ப இடம் வேற லெவலில் வரைந்தது சார். செம்மையாக இருந்தது. பிள்ளைங்களை வச்சு பண்ணது செம்மையாக இருந்தது படம். இதை மாதிரி சூப்பராக, இந்த மாதிரி பிள்ளைங்களை இன்னும் மேலும் மேலும் பசங்களை என்கரேஜ் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சார் படம். சின்ன பசங்களை வச்சு இதை பண்ணது தான் பெரிய விஷயமே. அவங்க பெரியவங்களோட எடுக்கிறது வேறு விஷயம். சின்ன பசங்களை வச்சு இவ்வளோ அழகாக படிச்சிருக்காரு சார் பார்த்திபன் சார். நல்லா ஓடும், நல்லா லெவலுக்கு வரும் சார் படம். நல்லா வரும், செம்மையாக இருந்தது சார். பசங்க அந்த 13 பசங்களை வச்சு எடுத்து தான் சார் அவர் படமே. நல்லாயிருக்கு, நல்லா இருந்துச்சுப்பா, நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது, வேற லெவலு. படம்லாம் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆ எங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. ஆ அது புரியும், கொஞ்சம் கொஞ்சம் புரியும். ஆ சொல்லுவோம். நல்லா இருந்தது. டீன்ஸ் படம் பார்த்துட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. பசங்களோட தான் போய் பார்த்தேன், நல்லா இருந்தது. பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க. ஓகே. இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா வந்தது. 13 பசங்களை வச்சு எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியாக. குழந்தைங்களை நடிக்க வைக்கிறதே கஷ்டம். ஒரு குழந்த ரெண்டு குழந்தைன்னா பரவாயில்ல. 13 டீனேஜ் பசங்களை நடிக்க வைக்கிறதுன்றதுக்கு அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். ஓகே, சூப்பராக இருந்தது. அதில் அந்த ஸ்கூல் பேக்ஸில் எடுத்துன்னு அந்த அண்ணா செம்மையாக நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக சொல்லுவேன். அவங்க நம்பலாங்க கூட அந்த இந்த பெண் அவங்க கொடுத்தாங்க, அது கூட நான் காமிச்சு சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்தது. எப்போ அடுத்த இது பாட் வரும்ன்ற மாதிரி இருந்தது. அதையே இந்தியன் படத்தையே அப்படியே விசேஷாக காட்டுற மாதிரி இருந்தது. ரொம்பவும் நல்லா இருந்தது. சாங்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் நல்லா பண்ணியிருந்தார் பார்த்திபன் சாரும். நல்லா வந்து பேசினதில் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டதுனால தான் நாங்களும் வந்தோம். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்தது.
கொஞ்சம் கசமசா கசமசா மாதிரி தான் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் தான் புரிஞ்சுது. அதுவும் சாங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது, எல்லாமே நல்லா தான் இருந்தது. 13 பசங்க நடிச்சிருப்பாங்க, அதில் உங்களுக்கு எந்த நல்லா பண்ணியிருக்காங்க? அபூர்வான்ற கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே எல்லா கேரக்டர்ஸும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர்கிட்ட சொல்லலாம், அவங்களும் வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்ட்டு புரிஞ்சுப்பாங்க. படம் சூப்பராக இருந்துச்சுங்க. படம் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருந்துச்சுங்க, அது அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் வந்துருந்துச்சுல, அதுக்கப்புறம் அது ஹாரர் படம்னு சொல்லிட்டு அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்துடுச்சு, அதான் நல்லா இருந்துச்சுங்க. எல்லாம் ரொம்ப